ஒரு மனிதன் பிறந்தவன சங்க யாரும் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா ஊரே பார்க்கும் சங்க ஊத்தும் பொழுது அப்ப கிடைக்கிறது முதற் சங்கு. ஒரு மனிதனுக்கு பிறந்து விட்டாய் என்பதை காட்டுவதற்காக கிடைப்பது முதற் சங்கு. அதனாலதான் முதற் சங்கு அமுது ஊட்டும். நடுச்சங்கு களி போட்டோம்னா அவன் நல்லவனோ கெட்டவனோ வளர்ந்து ஒரு திருமணம் ஆகிற நேரத்துல சங்க எடுக்க மோதிரம் எடுக்க விளையாடுவாங்க. இங்கிட்டு உண்டால போலாம் ஒரு குடத்துக்குள்ள விட்டு ஆட்டுவாங்க சங்கையும் மோதிரத்தை விட்டு. சாஸ்திரம் ஏன் அப்படி செய்யறாங்க? இன்னைக்குதான் வந்து எல்லாமே தொடர்புகள்லாம் வந்து நேரடியா பாத்துட்டோம். அன்றைய காலத்துல என்ன பண்ணுவாங்க? தெரியாத பெண்ணுக்கும் தெரியாத ஒரு ஆணுக்கும் திருமணம் நடத்தும் பொழுது அவர்களுக்கு இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குடத்துக்குள்ள விட்டு விளையாட சொல்லுவாங்களாம். அப்ப சங்க யார் எடுக்கணும்? மோதிரத்தை யார் எடுக்கணும்? ஆம்பளையா பொம்பளையா? மோதிரத்தை பெண் எடுக்கணும், சங்க அவன் எடுக்கணும். அடகு வைக்கிறதுக்கா இப்படி சில விஷயங்கள் இருக்கு. அப்ப ஒரு மனிதனுக்கு இரண்டாவது கிடைக்கக்கூடியது நடிச்சங்கு களிப்பூட்டம். கடைச்சங்கு அனுப்பிட்டோம்னா கடைச்சங்குன்னு என்ன? ஒரு மனிதன் இறந்த பிறகு ஊதுறது கடைசி சங்கு. இன்னைக்குதான் ஆட்டம் பாட்டம் ட்ரம் செட்டு லொட்டு லோசுக்கிறேன். அன்னைக்கெல்லாம் ஒரு மனிதன் இறந்துட்டானா சங்க எடுத்துட்டு ஒருத்தன் போய் நின்னானுச்சுக்க சங்கூதி போனானா எவன் வீட்டிலே இறந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லா வகையிலுமே இன்றைக்கும் பாத்தீங்கன்னா அமைதி உருவம் என்பது என்ன? இறந்த பிறகு அமைதியா போனோம். இன்னைக்கு யாராவது இறந்த பிறகு அமைதியா போறானா? செத்த பின்னாடிதான் அவங்க கொடுக்க நாட்டியம் தாங்க மாட்டேங்குது. ஒரு பணத்தை கொண்டு போறதுக்குள்ள 1000 பிரச்சனை. அந்த வகையெல்லாம் இல்லாம இந்த சங்கு சங்காயும் பிரச்சனையாக இருக்கு. ஆகவே இந்த இடத்துல இறைவன் நமக்கு கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் என்கிற பாக்கிற பொழுது உங்களை மாங்காட்டிற்கு வாருங்கள் என உங்களை அழைத்து சென்ற எல்லாம் எங்களுடைய தாயை வணங்கும் வேளையில ஊசி முறையில் நின்று கடும் தவம் செய்யும் காமாட்சி அன்னையை பணிந்தவர்க்கே சகல நலங்களும் வந்து சேரும் சர்வ மங்களும் உண்டாடும். மாங்காடி வாருங்கள் மனம் குளிர மகிமை பல புரிவாருங்கள் மனப்புளிர பாடுங்கள் மாங்கையும் காத்துவார் மகிழ் பல பொருளிடுவன் பாடு வாருங்கள் Thank you.
Irevan kudutan.
Thank you.
Thank you.